வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், 7வது எபிசோட். ஏன்னா நம்ம ஏற்கனவே 6 வரைக்கும் பார்த்துட்டோம், இன்னைக்கு 7வது எபிசோட் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஓரளவுக்கு தொண்டை கொஞ்சம் பரவாயில்லைங்க. உங்களுடைய அனைவரோட அன்பு, உங்களுடைய அந்த அக்கறை, அது அனைத்துக்கும் நன்றி. வாங்க வீடியோக்கள் போகலாம். கடம்பாயிடும்பா முருகா, கதிர்வேல் குமாரா மருகா, துடிவேல் அரசர் கரசே, வடிவேல் அருள்வாய் மலர்வாய். என்னோட மூதாதையர்கள்லாம் கும்பிட்ட ஒரு கடவுள், அந்த கடவுள் இந்த இடத்துல தான் பிறந்திருக்காருன்னு விஷயம் தெரிய வந்துச்சுன்னா உலகமே அந்த திரண்டு வரும் பாக்குறதுக்கு. எங்களோட தெய்வம் பிறந்த ஒரு இடம் சொல்லிட்டு நீங்க சொல்ற விஷயம் படி பாத்தீங்கன்னா முருகர் பிறந்தது தமிழ்நாடு. உலகம் முழுக்க இருக்க பல பேர் இங்கதானே வரணும். இந்த வீடியோல அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இப்போ ஒருத்தர் இங்க வாழ்ந்திருக்காரு, இவர் தான் நம்ம முன்னோர்கள், உலகம் முழுக்க இவர் தான் போட்டிருக்காங்க, இவர் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க, நிறைய பேரோட ஆர்ஜினே இவர் வழியில தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. உலகத்துக்கு முன்னோடி, சூப்பர் ஸ்டார், உலகம் சுற்றும் வாலிபர், இப்படிலாம் ஏகப்பட்ட பட்டங்கள் இருக்க ஒரு நபர் எங்க பிறந்தாரோ அங்கதானே வந்து மக்கள்லாம் குமிவாங்க. இப்போ ஒரு ஒரு கோயில் இருக்கு, திருப்பதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் திருப்பதிக்கு தான் போறாங்க. அதே மாதிரி பெருமாள் கோயில் எல்லா இடத்துலயுமே இருக்கு, ஆனா திருப்பதி தான் ஒரு யூனிக்ன்றனால திருப்பதிக்கே எல்லாருமே கூட்டுறாங்க, காசு போடுறாங்க, அதே மக்கள் எல்லாம் போறாங்க நிறைய பேர். ஸோ அது மாதிரி திருப்பதிக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குன்னா முருகன் மதுரையில் தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்காரு அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டை நோக்கி தானே வரணும், ஏன் அவங்க அதை பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிற நல்ல கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் ஒன்று இருக்கும், அதை அவர் சொல்லியிருப்பார். அது என்ன பதில் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்ல. பதில் என்ன அப்படின்னா, ஒருத்தன் அட்ரஸை தொலைச்சிட்டான் அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, யூனிவர்ஸ்க்கான கீ ஏன் உங்களுக்கு தெரியல, நம்ம முன்னோர்களை பற்றி நம்மளுக்கு ஏன் தெரியல, நம்ம ஏன் அது மறந்தோம் அப்படின்றதுக்கும் இதில் அர்த்தம் இருக்குது. இப்போ இவர் சொல்கிறது முருகனுக்காக, ஆனால் நான் சொல்கிறது உங்களுக்காக, நோட் பண்ணிக்கோங்க. விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தன் அட்ரஸை தொலைச்சிட்டான், ஒரு ஊர்ல இருந்து வெளிநாட்டுல போய் தங்கி வாழ்றீங்க. நான் ஒரு சொல்லி பங்காளி கதை சொல்லியிருப்பேன், அவருக்கு அது குலதெய்வத்தோட பங்காளி கதை அட்டு போச்சுன்னு சொல்லி ஒரு கதை சொல்லியிருப்பேன், தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு உறவு இருக்குங்க, அந்த உறவு வந்து இங்க வந்து வெளிநாட்டுல போய் வேலை பார்த்து வளர்ந்து ரொம்ப ஒரு 4-5 ஜென்ரேஷன் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஆர்ஜின்னு ஒன்று இருக்கும். அதாவது தமிழ்நாட்டில் மதுரையிலேருந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போய் ஒரு 4-5 தலைமுறை அங்கேயே வாழ்ந்து அங்கேயே செட்டில் ஆகி பெரிய கோடீஸ்வரலாக மாறிட்டாங்கன்னா பிறந்த மண்ணை மறந்துடுவாங்க, ஏன்னா காசு பார்த்துருவாங்கல்ல, என்ஜாய் பண்ணிடுவாங்க, அதில் மறந்துடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும், இது நம்ம இடம் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அவங்க தேடல ஆரம்பிப்பாங்க, அப்படி ஆரம்பிக்கிறவங்க தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி தேடி வரும்போது மதுரைக்கு அப்படி எப்படி பிடிச்சி வந்துடுறாங்க மதுரைக்கு, மதுரையில் எந்த இடத்துல அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா 6-7 தலைமுறை போயிடுச்சு. ஸோ ஒருத்தன் ஒரு தலைமுறையில் ஒரு இடத்துல இருக்கிறதே இங்கே சிக்கலாக இருக்குது, இதில் 6-7 தலைமுறை இருப்பா எல்லாம் தெரியாது, எந்த ஊருன்னு தெரியாது, பட் அந்த லேண்ட்மார்க் தெரியும், ஒரு மதுரைன்னு ஒரு சிட்டிக்குள்ள தான் இருக்காங்க, ஆனால் எந்த இடம் தெரியாது, இதுதான் பிரச்சனை. ஸோ தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க உலக முழுக்க இருக்க மக்கள்லாம், தேடி ஆராய்ச்சின்னு தேடுறதுக்கு காரணம் என்னன்னா ஆரிஜினை தேடி அலைகிறாங்க. ஆனால் யூனிக்காக இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் விஷயம் தெரியும், தமிழ்கிட்ட தான்டா பதில் இருக்குன்னு. அதனால தான் உலகம் முழுக்க சுற்றி தமிழனையே வட்டம் அடிக்கிறாங்க, தமிழை சுற்றியே வட்டம் அடிக்கிறாங்க. தமிழை புரிஞ்சுக்கிட்டான், தமிழனை புரிஞ்சுக்கிட்டான்னா வரலாறு அனைத்தும் தெரிஞ்சிடும், அவனோட டிஎன்ஏ மட்டும் டீகோட் பண்ண கற்றுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எல்லாத்தையும் கற்றுக்கிடுவான். அந்த ஒரு விஷயம் முடியல அவனால், அது அவன் நம்மளால் மட்டும்தான் முடியும். அட்ரஸ் தொலைச்சவனுக்கு அவனோட வீடு தெரியும், எங்கே இருந்தாலும் தெரியாது, கண்ணு முன்னாடி இருந்தாலும் தெரியாது, இதுதான் அவங்க சொல்ல வராங்க. முருகனுடைய ஆர்ஜினோட இருக்க உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் மறந்துட்டாங்க. இது முருகன் சொல்ல இடத்துல முருகனை தூக்கிட்டு கந்தன் போட்டுக்கோங்க, மற்ற எல்லா ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு புரியும். நான் சொல்கிற அந்த மக்கள் சொல்கிற தேடி அழுகிற மக்கள் யாருன்னு உங்களுக்கு அப்போ தான் புரியும். நம்மளோட உண்மையான முருகன் மறைக்கப்பட்டுருச்சு அப்போவே, இப்போ இல்லை அப்போவே. இப்போனாச்சும் முருகன் கோயில் இருக்குது, கந்தனுக்கு உலகம் முழுக்க நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்கள்லாம் இருக்குது, முருகுக்கு ஒரு கோயில் கூட இல்லை, சிவந்தவனுக்குன்னு ஒரு கோயில் கூட கிடையாது, உங்கள் முன்னோர்களுக்கு மட்டும்தான் கோயில் இருக்கும், அதாவது குலதெய்வங்கள் மட்டும்தான் இருக்கும். அதையும் பல வேலைகள் பண்ணி சிதைச்சிருக்காங்க, வேற ஒரு கதையெல்லாம் கொடுத்து சிதைச்சு விட்டுருக்காங்க, குலதெய்வத்தை ரொம்ப நெருங்க முடியாது அவங்களால், அதனால் அதை விட்டு வச்சுருக்காங்க. நம்மளை வச்சே வேணால் அழிக்க முடியுமே தவிர அவனுங்க உள்ளே இறங்கி அழிக்க முடியாது, இதுதான் ரொம்ப மெயின் மேட்ரு. குலதெய்வத்தை அவங்க நேரடியாக அழிக்க முடியாது, வந்தாங்கன்னா ஜோலி முடிஞ்சு, ஏன்னா அது ரொம்ப உக்கரமான தெய்வங்கள், ஸோ அதை அவ்வளோ ஈஸியாக அழிக்க முடியாது. ஆனால் நம்மளை வச்சு அதை மறக்க வச்சு கதையை மாற்றி வச்சு யாராவது பண்ணலாம். அது எங்கே பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தெரியுதா, டிசிபி ஒரு குரூப்பு, அவங்க ஆதி குலதெய்வம் இருந்துச்சான், அவங்கள மண்டைய கேள்வி என்ன ஆக்கிட்டாங்க, குடும்பத்தையும் சேர்த்து கும்பிட வச்சுட்டாங்க, கோயிலையும் மாற்றிட்டாங்களா, இதுதான் வரலாறு, இப்படி தான் சிதைக்கப்படும். உங்களுடைய அடுத்து கடைசி ஒரு ஒருத்தனுக்கு கடைசி ஒரு ஒரு விஷயம் இருக்கும், வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு கடைசி சான்ஸ்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி நமக்கு ஒரு கடைசி சான்ஸ் முன்னோர்கள் தான், அந்த முன்னோர்களையும் கடைசி காயடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் ஒரு 10 வருஷம் வேலை பார்த்து பல ரகசியங்களை சொல்கிறேன், பல விஷயங்களை சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஞானத்தை தரேன், நான் தான் அடுத்த கல்கி அவதாரம்னு உட்காந்துருக்காப்ல இல்லை,
பரம சத்குருது சன்மாச பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு பாரிசாலம் சொல்லியிருந்தாருல, அந்த மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல்ல. இதுக்கான காரணம் இந்த மாதிரி வரலாறை தொலைத்து விட்டால் நாம வந்து தேடி பிடிக்க முடியாது. இப்ப நம்மளுடைய நோக்கம், டிஸ்கஷனுடைய நோக்கமே என்னன்னா இந்த தொலைந்த வரலாறை மீட்டெடுப்பதுதான். நம்ம கிட்ட ஒரு கமெண்ட் நான் பார்த்தேன், நான் ஆக்சுவலா எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன், ஏதோ ஒரு சில கமெண்ட் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். காரணம் என்னன்னா, ஏற்கனவே ஒரு கமெண்ட்லயோ இல்ல வீடியோலயோ அதுக்கு ஆன்சர் இருக்கும், அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். மைண்ட் வச்சுக்கோங்க. இங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் கேள்வி கேட்டார், இதுதான் டிசிபி பாண்டியன் சொல்றாப்புல அதே மாதிரி இருக்கே அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப நாங்க பண்ண வீடியோ என்னன்னு உங்களுக்கு புரியல அப்படிதானே? இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது கடைசி ரிவல் பண்றதுக்காக தான் ஒரு கோர்வையில போயிட்டு இருக்கேன். ஒருத்தன் இப்படிதான் உங்களை ஏமாத்தனா அப்படின்னு சொன்னா அதே வழியில வந்து இதான் பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு சொல்லணும். நான் வேற வழியில வந்து வேற ஒரு விஷயத்தில உண்மையை நேரடியா உடச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படிப்பா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி எப்படிப்பான்னு கேட்க கூடாதுன்றதுக்காக தான் அவன் எப்படி பண்ணானோ அதே இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். முழு பொறுமையாக கேளுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறபோது அந்த ஆக்கை பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நான் ஏன் சொல்கிறேன்னா, என்னை ஒய்யாமல் சொல்லுவேங்க அம்மா. ஏன் தெரியுமா சொல்லுவோம், நான் ஒரு விஷயம் வச்சுருக்கேன் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், உடனே பறப்பேன். இப்போயே நடக்கணும், இப்போயே நடக்கணும்னு பறப்பேன். இது எனக்கு தெரியும், நான் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அதே தான் பண்ணுறீங்க. பொறுமையாக இருங்க. இன்னும் 19 இப்போ 7வது சீசன் தான், 7வது எபிசோடு தானே வந்திருக்கோம். இன்னும் 19 எபிசோடு இருக்குது, பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. 19வது முடியும் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் முடிக்கும் போது உங்களுக்கு நிறைய விஷயம் ரிவீல் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க தேடுறீங்க தனிப்பட்ட முடியல, அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இங்கே நான் மனக்கெட்டுக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நியாயமான கேள்வி இல்ல சரியான இந்த சந்தேகம், ரொம்ப முக்கியமான சந்தேகம், இந்த கமெண்ட் ரொம்ப முக்கியமான கமெண்ட் அப்படின்னா கண்டிப்பா பதிவு பண்ணுங்க, அதுக்கு நான் பதில் தரேன். ரோமுக்கு போயிருக்கிறாரு, இருக்கிற கிறிஸ்துவாலயம் இருக்கு இல்லையா ஜெருசலம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடியே முருகனுக்கு உண்டான ஒரு சில அடையாளங்கள்லாம் நிறைய இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நேத்து உக்ரைன் பார்த்தோம், கந்தகார் பார்த்தோம், இன்னைக்கு என்ன தெரியுமா, ஜெருசலம். ஜெருசலம்ல பின்னாடி இருக்குல்ல, அந்த ஜெருசலம் சர்ச் இருக்குல்ல, அந்த அவங்களோட கிறிஸ்துவ ஆலயம் இருக்குல்ல, பக்கத்துலதான் 3வது தேர்ட் டெம்பிள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி வரும், புரிஞ்சுக்கோங்க. இதான் மேட்ரு, புரிஞ்சுக்கோங்க. ஒன்னு சில நான் ரகசியமாவே சொல்றேன், அதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஜெருசலத்துக்கு பின்னாடி இருக்க அந்த சர்ச் இருக்குல்ல ஜெருசலத்துல, அந்த ஜெருசல சர்ச்சுக்கு பின்னாடி முருகனுக்கு ஒரு எவிடென்ஸான கோயில் மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காங்க, அவரோட அடையாளங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது உங்களுக்கு எங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நேரத்துக்கு ஸ்பார்க் ஆயிருக்கணும். ஜெருசலத்துலயும் சண்டை நடக்குது, அந்த தேர்ட் டெம்பிள் கட்டுறதுக்காக அந்த முகலாயர்களும் அதாவது முஸ்லீம்களும் ஜூஸ் இருக்காங்களா யூதர்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த கோயில் எங்க கோயில் தான், உங்க கோயில் உங்க கோயில் தான். இப்ப நான் என்ன சொன்னேன், போன வீடியோட ஆதியில ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்காக ஒரு விஷயம் சண்டை போட்டாங்க, மண்டையில கிரீடத்தை மாட்டி சண்டை போட்டாங்க. இப்ப கிரீடம் இல்ல, எல்லாரும் PM அப்படின்ற ஒரு பிரதம மந்திரி அப்படின்ற ஒரு பேர் மட்டும் வச்சிருக்காங்க. ஆனா அந்த பிரதம மந்திரியும் சும்மா புரியுதா உங்களுக்கு? சோ இதுதான் விஷயம், இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. ஜெருசலம் பஞ்சாயத்து என்னைக்கு பீக்குக்கு போதோ அப்ப 3வது உங்களுக்கு வந்துருச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்க கூறிய மூட்டை அண்டர்குள்ள பதிங்கிடணும், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மார்க் ஜக்கர்பர்க் இருக்கார்ல ஃபேஸ்புக்கோட நிறுவனர், அந்த ஃபேஸ்புக் நிறுவனர் அவருடைய பல கோடி ரூபா போட்டு வீட்டுக்கு அடியில் அண்டர் கிரவுண்டில் மிகப்பெரிய டனல் கட்டி அதில் மிகப்பெரிய ஒரு வீடே கட்டிக்கிட்டு இருக்காப்புல. காரணம் என்ன, அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் மாதிரி மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு? அதே மாதிரி அங்கே இருக்க அந்த பைப்புகள் இருக்கும், தண்ணி வர வாட்டர் பைப்பு, ஏர் பைப்பு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எதில் போட்டிருக்காருன்னா பித்தளையில் போட்டிருக்காரு. பித்தளை இந்த ரேடியேஷன் இருக்குல்ல, ரேடியேஷனை தவிர்க்கும். ரேடியேஷனை தவிர்க்கிற பைப்பு எதுக்கு பித்தளை பாத்திரம் அவர் போட்டிருக்காரு? எதிர்காலத்தில் அவர் ஏதோ நடக்கும் தெரிஞ்சிருக்கோ, சுஜாதா அவர் புக்க படிச்சிட்டாரோ. கிறிஸ்தவத்துல சொல்லக்கூடிய சாலமனும் முருகனும் ஒண்ணு, இதுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கு. இது நான் வந்து ஒரு நிறைய இதுக்கு இந்த யூடியூப்ல தான் இப்ப போட்டுட்டு இருக்காங்க, அது கன்ஃபார்ம் ஆகும். கிறிஸ்டின்ஸ் சொல்லக்கூடிய அந்த சாலமனும் நம்முடைய முருகன் ஒண்ணு. சாலம குப்பம்ன்றது சென்னையில இருக்கு, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய படங்கள கூட சாலம குப்பம்ல வரும். சாலமன் அப்படின்ற கேரக்டரும் அப்படிதான் சொல்றாங்க. இது யூடியூப்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த யூடியூப்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்ற வார்த்தையில அங்க நீங்க கேள்விக்குறி வைக்கணும். யார சொல்றாரு அப்படின்னா, நான் கட்டுப்பிடித்தேன் அல்லவா, அவரை தான் சொல்றாரு, வேற யாருமே சொல்லல. இதெல்லாம் இன்டர் கனெக்டுங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? இவருக்கு அவருக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. ஒரு சினிமா பிரபலம், இவருமே அவருமே கம்யூனிகேட்டே பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தகவலை கொண்டு விட்டு அந்த தகவல், ஒரு பச்சை இருக்கும், இந்த தகவலை கொண்டு போய் பறந்து போய் அங்கே கொடுக்கும், அந்த தகவலை பறந்து போய் இங்க கொடுக்கும். இந்த ரெண்டு பேருக்கும் மீடியேட்டர் வேலை நாரதர்களை பாப்பாங்களே தவிர விஷயம் அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. இங்கே ஒரு விஷயம் என்னன்னா, கோமாளி கோமாளி தான், அந்த கோமாளிலாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் தெரியுமா, நம்ம விஞ்ஞானி, நம்ம 40 வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம், நம்ம வந்து பெங்களூர்ல மிகப்பெரிய சயின்டிஸ்டா இருந்திருக்கோம், இஸ்ரேல்லாம் வேலை பார்த்துருக்கோம், அதான் இஸ்ரோல வேலை பார்த்துருக்கோம், இஸ்ரேல் தெரியவருக்கு இஸ்ரோலாம் வேலை பார்த்துருக்கோம் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பெரிய ஞானிகள், நான் தான் அடுத்த கல்கி அவதாரம், நான் தான் உங்களுக்கு காக்க வந்த பரமப்பிதா அப்படிலாம் சொல்லுவாங்க. இங்கே விஷயம் என்னன்னா, அவர் கோமாளி, அவனை வச்சு வேலை பார்க்குறாங்க பாருங்க. அவங்க அப்படி ஏற்றி விடுறது, நீங்க தான் தலைவா, நீங்க எப்படிப்பட்ட ஆளு, நமக்கே கமெண்ட் ஒரு சில கமெண்ட் வரும், ஒரு சிலவங்க ஆத்மாத்தமா அவங்களோட புரிதலை வச்சு சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியும், அது கனெக்ட் ஆகும். ஒரு சில கமெண்ட் வேணும்னே பண்ணுவாங்க, எப்படி தான் பண்ணுவாங்க, தம்பி நீலாம் ஒரு தீர்க்க, அதை தெரிஞ்சிடும் நமக்கு, ஏ தம்பி வாயா
என்கிட்ட இந்த வேலை நடக்காது, நீ என்னதான் போல்ந்துக்கோ, நான் ஒரு ஜீரோ. ஜீரோவா இருக்க வரைக்கும் தான் நம்ம ஒன்னா ஆகிறதுக்காக போட்டி போடுவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒன்னா நம்பருக்கு வந்துட்டேன், நான் சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் பாட்டுக்கு போட்டி போட்டு இருக்கா இல்லை, அந்த மாதிரி போட்டி போட்டு தான் இருக்கணும். தவிர நம்ம தான் சூப்பர் ஸ்டார் நம்பிடவே கூடாது. அப்படி நம்பிட்டீங்க, உங்கள் மூளையில் அறிவும் வளராது, எதுவும் வளராது. நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த இதை சொல்கிறீங்க, சட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, மதுரை சாங்கில் அவர் சொல்லுவாங்க, சட்டிடாவேன்னு சொல்லுவாங்க, சட்டி சாம்பார்லான்னு வாங்கி. காரணம் என்னன்னா, கடைசி வரைக்கும் சட்டி ஒன்றுமே புரியாது, முட்டா பேலாக சுற்றிட்டு இருப்பான், அவன் தான் சட்டின்னு வாங்கி. ஸோ முருகன் போய் என்ன பண்றாருன்னா, அந்த ஊர்ல காங்கோவில் இருக்கிற காளைகள் இருக்குல்ல, ரொம்ப சிறப்பான காளைகள் இது, இருந்தா நம்ம ஊருக்கு எப்படி இருக்கும்னு அந்த காங்கைகளை வந்து பல ஆயிரக்கணக்கான காளைகளை ஆரம்பிச்சு தரை மார்க்கமா கொண்டு வந்தது. அதுதான் இங்க காங்கேய காளைகள். காங்கோ ஆப்பிரிக்கா இருக்குல்ல, ஆப்பிரிக்கா காட்டு புலி, உங்களுக்கு புரியுதா விஷயம்? காங்கோவில் இருக்கக்கூடிய காங்கோ காளை, காங்கோ காங்கோவில் ஒரு காளை இருக்கு. ஆப்பிரிக்கால பாத்துருப்பீங்களா, காளையெல்லாம் பயங்கரமா இருக்கும், மாடு மாதிரி இருக்கும், அந்த அது மாடுதான்டா அடி அப்படின்னு சொல்றீங்களா? சரி, வெயிட் விடுங்க. ஸோ உண்மையான மாடா இருக்கும்னு சொல்லுவாங்க, அந்த காட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த காங்கையின் காளை இருக்குல்ல, அது காங்கோல இருந்து கொண்டு வந்தது. கரை மார்க்கமா ஆயிரக்கணக்கான மாடுகளை கொண்டு வந்திருக்காப்ல. விவசாயத்தை கொண்டு வந்தது, விவசாயத்தை உருவாக்கினது, உற்பத்தி பண்ணது, அதுக்கான விஷயம் ஒன்று தேவை இல்லை, பிரீடு தேவையில்லை. விவசாயம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு மாடு ரொம்ப முக்கியம். மாடு வேணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பிரீடு வேணும். இப்போ ஒரு ஒரு இப்போ காலங்கண்டு, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, அவன் காலங்கண்டுலாம் அந்த மீட்டிங் விடுவான், அவங்க கூட நாங்கள் போயிருக்கோம். ஸோ அந்த காலங்கண்ட மீட்டிங் விடுறதுக்கு ஒரு தரமான பிரீடை கொண்டு வந்து மீட்டிங் விடுவாங்க, பசு மேலே மீட்டிங் விடுவாங்க. இப்போ எல்லாமே ஊசியாக மாறி போச்சு, நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல ஊசியாக மாறி போச்சு. ஆனால் இந்த மீட்டிங்னு ஒன்று நடத்துவாங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, செனை போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த செனை போடுற விஷயம் வந்து காங்கோல வந்து காங்கேயம் காலையை கொண்டு வந்திருக்காப்ல, நல்லா முரட்டு காலையாக கொண்டு வந்திருக்காப்ல. இவர் அப்பவே ஹைப்ரிட் பண்ணியிருக்காரு, அங்கேருந்து காங்கோ இது ஆப்பிரிக்காலேருந்து கொண்டு வந்து இங்கே இருக்க மாடுகளை சனியாக்கி விட்டுருக்காப்ல. ஐயோ, ஐ மீன் மாடை வச்சு சனியாக்கி விட்டுருக்கு ஒரு மேடம். சரி, ஓகே, கொண்டு வந்து இந்த மாதிரி விவசாயத்துக்கு வேலை பார்த்துருக்காப்புல, இந்த மாதிரி விவசாயத்தை பெருக்கிருக்காரு, தான் தலையில் தூக்கி சுமந்துருக்காரு விவசாயத்தை. ஸோ விவசாயத்தை சுமக்கிறதுக்கு காரணம், விவசாயத்தை கொண்டு வந்தது காரணம் மக்களுக்காகவா? கிடையாது, வணிகத்துக்காக. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ வரைக்கும் யோசிச்சு பாருங்கள், விவசாயிகள்லாம் எப்படி ஏமாற்றி வச்சுருக்காங்க. விவசாயம் பண்ணுங்க, வணிகம் பண்ணணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உண்மையாக ஆத்மாத்மா பரம்பரை விவசாயம் பண்ணுறவங்க ஒரு சிலவங்க வெல்த்தாக இருப்பாங்க, ஒரு சிலவங்க கீழே டம்மையாக இருப்பாங்க. காரணம் என்னென்னா, விஷயம் தெரிஞ்சவன் வெல்த்தாக இருப்பான், விஷயம் தெரியாதவன் கடைசி வரைக்கும் அந்த இடையே புரோக்கர் இருக்கா பாருங்க, அந்த புரோக்கர்கிட்ட மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த விவசாயம் பண்ண பொருளை கொண்டு போய் புரோக்கர்கிட்ட கொடுப்பான். புரோக்கர் அதிக சந்தையில் வித்துட்டு இவனுக்கு கொஞ்சோண்டு காசை கொடுத்து பற்றி விட்டுருவான், இவ்வளோதான் கடைசி. இதனால தான் ஒரு சில கூட்டங்கள் உண்மையான விவசாயத்தை நம்புகிற ஆட்கள்லாம் விவசாயத்தை விட்டு வெளியே போகிறாங்க. வெறும் காற்றை வச்சு கோடி கோடியாக ஊழல் பண்ணுற ஊரியா இது. டூ ஜினா என்னையா? அலைக்கற்று வெறும் காத்த மட்டுமே வித்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியாது. செல்போன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம். புரியுதா? ரோம் நாட்டுல இருந்து ரோம ரிஷின்னு ஒரு ஆள கொண்டு வந்தாரு, 18 ரிஷியில ஒருத்தர் பேர் ரோமர். ரோம் நாட்டுல இருந்து அவர் கொண்டு வந்தாரு, ஏன்னா அவர் இந்த தாது இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய ஆராய்ச்சி எல்லாம் உள்ளவர், சயின்டிஸ்ட், அதனால அங்கிருந்து கொண்டு வந்திருக்காரு. உலகம் சுற்றும் வாலிபனா இருந்த டைமிங்ல ரோம் நாட்டுக்கு போயிருக்காரு. ரோம் ரொம்ப முக்கியம், கத்தோலிக் சர்ச் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோம் நாட்டுக்கு போய் அங்க இருக்க ரோம ரிஷின்னு ஒருத்தர் இருக்காரு, இங்க இருக்காங்க, எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது, நான் அதெல்லாம் படிச்சது இல்ல. பட் இவர் சொல்றதை வச்சு பார்த்தா இருக்க அந்த கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்கு, ஆனா அதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணதில்ல, ரிசர்ச் பண்ணது வந்து படிச்சது இல்ல. சோ அந்த ரோம ரிஷி அப்படின்றவர் வந்து இங்க கொண்டு வந்திருக்காரு, அங்க இருந்து அவர் தூக்கிட்டு வந்திருக்காரு. வருவான், அந்த புக்கை படிச்சு அதை பயங்கரமா தேர்ச்சி பெற்று வருவான். அந்த மாதிரி மிஷின் அவர்கிட்ட இல்லையே இல்லை, இந்த வாட்ச் இல்லை இல்லை, அதனால மாட்டிக்கிட்டாப்புல. என்ன சொல்றாரு, என்கிட்ட வாட்ச்லாம் கிடையாது, நான் வந்து உங்க வழிபோக்கேன் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு போய் எங்க ஊர்ல கொடுக்கணும், இதான் என்னோட ப்ராஜெக்ட். ஸோ நீ வா, உன்னை கடையோட தூக்கிட்டு புரிஞ்சுட்டு அவருக்கு ஒரு சன்மானத்தை கொடுத்து தூக்கிட்டு விட்டாங்க. இப்படி வந்து இங்கே வந்து வளர்த்துருக்காங்க, இப்படிதான் பல சித்தர்கள் போகூர் முதற்கொண்டு இப்படிதான் வந்திருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரு சில சித்தர்கள் இருந்திருக்காங்க, அதுக்கு வந்து மெயினாக அப்படியே ஹை பூம் பண்ணலை. ஹை பூம் பண்ணப்பட்ட சித்தர்கள்லாம் தேடி பாருங்க, பூர்வீகம் இங்கே இருக்காது. சைனா போறாரு, சைனாவில போகர் ஊத்துருக்காரு. இவர் வந்து மருத்துவ ஆராய்ச்சி எல்லாம் நல்லா பண்றாரு, தூக்கு அவரை அப்படியே மருந்து தூக்கு அவரையும் தூக்கு. போகர் இருக்காருல்ல, போகர் வந்து மருத்துவ ஆராய்ச்சியில தலை சிறந்ததா இருந்திருக்காரு. மருத்துவம்லாம் பயங்கரமா டெக்னாலஜி, மருத்துவத்துல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே தலை சிறந்தவராக இருந்திருக்காரு. அவரை தூக்கிட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீங்க எந்த கடையும் காலி பண்ணு, இந்த கடையை போகர் கிடையாது, சைனா கடையை காலி பண்ணு. போகர் சைனால இருந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. தூக்கிட்டு இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இங்கிருந்துதான் போனார் போகர்ன்ட்டாங்க. ஏழாம் ஒரு படத்தை பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டுங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? ஒரு ஒரு விஷயம் சொல்லுவா இருக்கும், அந்த டைமிங்ல அஞ்சே அஞ்சு கண்டங்கள் தான் இருந்துச்சு. அதாவது அஞ்சே கண்டங்கள் அஞ்சு இல்லை, அஞ்சே அஞ்சு பிரிவுகளை தான் இவங்க புரிச்சு வச்சிருக்காங்க. ஐந்து தலைமைகள் ஒவ்வொரு இடத்தையும் ஆண்டுகிட்டு இருந்துச்சு.
அதாவது ஒரு நபர் ஒரு கண்டத்தை ஆண்டுட்டு இருப்பாரு. அது எப்படி ப்ரோ, ஒரு நபர் உலக கண்டத்தை ஆண்ட முடியும்? இது அதிகமா இருந்துச்சுன்னா நீ எதை வேணா சாதிக்கலாம் இந்த பூமியில. பில் கேட்ஸ் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேக்சின் துறையில் கொடிகட்டி பறந்தார். வேக்சினுக்கு எதுக்கு ஸ்பான்சர் பண்ணாரு யோசிச்சு பாருங்கள். பில் கேட்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுவான், ஒருத்த ரூபா போட்டு ரெண்டு ரூபா எடுக்கணும்னு தான் நினைப்பான். இல்லை இப்போ இருக்க பிஸ்னஸ்மேன்னா ஒரு ரூபாய் போட்டு பத்து ரூபா எடுக்கணும்னு நினைப்பாங்க, அது வேற விஷயம். இப்போ இந்த பில் கேட்ஸ் வந்து ஒரு சாஃப்ட்வேர் துறையில் இருக்கக்கூடிய ஆள். பில் கேட்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் தயாரிக்கக்கூடிய ஒரு ஆள். இது வந்து எந்த படத்தில் வரும், கடைசி விவசாயின்னு ஒரு படம் வரும். அந்த படத்தில் வந்து முருகன் கேரக்டராக, அதாவது முருகன் கேரக்டர் காமெடி பண்ணி கந்தனை கொண்டு வந்திருக்கிறது யார் அப்படின்னா விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாப்புல. விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பில் கேட்ஸ் நான் சிக்னலில் பார்த்தேன், கொடைக்கானலில் பார்த்தேன், நோட் பண்ணிக்கோங்க, கொடைக்கானலில் பார்த்தேன், சிக்னல் இருந்தாப்புல என்கிட்ட பேசினாப்புல அப்படின்னு சொல்கிறாரு. பில் கேட்ஸ் நின்று வர்ட்ட பேசியிருக்காருன்னு சொல்ல வராரு. என்ன சொல்ல வராங்க, பில் கேட்ஸ் எதுக்குள்ள வராரு, விவசாயத்துக்குள்ள பில் கேட்ஸ் இருக்காரு. யோசிச்சு பாருங்க, அமெரிக்காவில் இருக்கட்டும், நிறைய நாடுகளில் இருக்கட்டும், பில் கேட்ஸ் நிறைய விவசாய நிலத்தை வாங்கி போட்டுட்டு இருக்காரு. பில் கேட்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் துறையில் இருக்கவன், அவன் எதுக்கு வேக்சினுக்குள்ள வரணும், எதுக்கு விவசாயத்துக்குள்ள வரணும், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் நீ இதை தான் பண்ணணும், உன்னை இங்கே தூக்கிட்டு வருவேன், ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே தூக்கிட்டு வருவேன், அதை நீ ஒன்று எங்கே கூட இருந்தனா உன்னை நான் வேற மாதிரி கூட்டி போய் வரலாற்றில் ஒரு சோடில் அவனை நிப்பாட்டி வச்சிருவோம். ஒரு சிலவங்களுக்கு புரிஞ்சு இதை செய்கிறாங்க, இன்னொரு சிலவங்க புகழுக்காகவும் தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் பண்ணுறாங்க. ஒருத்தன் தான் அறிவுக்காக பண்ணுவான், எவ்வளோக்கு எவ்வளோ மேலே தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்போ நான் ஒரு ஆளாக முட்டி மோதும் போது இன்னொரு 5 பேர் மிகப்பெரிய கூட்டமே இதை பற்றிலாம் தெரிஞ்ச கூட்டம் இருக்குது, இங்கே வா நான் சொல்லி தெரிஞ்சு சொன்னான் எவன் தான் போக மாட்டேன். நம்ம முட்டி போய் தெரிஞ்சுக்கிறத விட இதற்காக எனக்கு போய் கேட்டால் நிறையா சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அங்கே போய் ஒட்டிக்குவாய் இல்லை. இதுதான் அறிவு பசி, ஏதாச்சும் ஒரு தேவை இருக்கும், அந்த தேவையை பயன்படுத்திக்கிறாங்க. எந்த தேவையும் இல்லை, பொதுநலமாக இருக்கவன் மட்டும்தான் பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கான், கடைசி அவனதான் கையடிச்சு வர்றாங்க. அதான் இது அவனதான் மதிக்க மாட்டாங்க மக்கள். என்ன பண்றது, ஏன் உலகத்துல 5 கண்டங்கள் இருக்கு, தமிழ்நாடு, அதாவது இந்தியா, சைனா, யூரோப்பு, ஆப்பிரிக்கா. 5 கண்டங்கள் அப்படி சொல்லியிருந்தேன், அதை என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, தமிழ்நாடு இந்தியான்ட்டாரு. 5 பேர் சொல்லிட்டாரு, 5 கண்டம் மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா தமிழ்நாடு இந்தியா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு சொல்லிட்டு அதை மாத்துறதுக்காக இந்தியா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அப்படி சொன்னது 5 இருக்கும், இதுல 1 மிஸ் ஆயிருச்சு, ஆஸ்திரேலியா. இது அதுக்கு பின்னாடி நிறையா இருக்குது. நான் சொல்லக்கூடியது இப்போ மேலோட்டமாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த 5 தலைமைகள் தான் 5 விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு. இதே தான் நான் சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, காவிய தலைவனில் அவங்க வந்து ஒரு பாட்டு நடிச்சிட்டு இருப்பாங்க, இன்ட்ரோ பாட்டுனோட ஒரு பாட்டு நடக்கும். அந்த இன்ட்ரோ பாட்டில் ஒரு 5 சித்தர்களை காட்டுவாங்க. இவங்க இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒரு 5 தலைமையை காட்டுவாங்க. 5 காவியுடைய போட்டு ஒரு சித்தர்கள் இருப்பாங்க. அவங்க நம்ம சைடு, இது அவங்க சைடு. உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்லியிருக்கேன், இயற்கை சமமாக தான் பிரித்து வச்சுருக்கு. ஆதியில் 2 ஆற்றல் தான் பிரிஞ்சிச்சு. அந்த 2 ஆற்றல் தான் பல விஷயங்கள் பண்ணிச்சு, பல கிரகலசி, பல மல்டிவர்ஸ், இது எல்லாமே அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு குழப்பக்கூடிய ஒரு விஷயம். அதான் லோகி சீரிஸ் அடுத்து வரட்டும், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏன்னா லோகி சீரிஸில் ஆல்ரெடி நான் நிறைய சொல்லிட்டேன், பட் இதுக்கப்புறம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த 5 சித்தர்கள் ஆப்போசிட்லேயும் இங்கிட்டோம். ஒருத்தன் ரைட்டை யூஸ் பண்ணுற ஒரு 5 பேர், லெஃப்டை யூஸ் பண்ணுற ஒரு 5 பேர், 2 பேருமே இருளில் தான் ஆற்றல் எடுப்பாங்க. விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நிறைய விஷயம் நான் ரிவீல் பண்ணியிருக்கேன். யாராக இருந்தாலும், நீ ரைட்டாக இருந்தாலும் சரி, லெஃப்டாக இருந்தாலும், நீ ரைட் விங்காக இருந்தாலும் சரி, லெஃப்ட் விங்காக இருந்தாலும் சரி, நீ எடுக்கக்கூடிய ஆற்றல் இருட்டுக்குள்ளே தான் பாடுக்கணும், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. 2 பேர் அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் லெஃப்ட் சைடு கூட என்ன, லெஃப்ட் சைடில் இருக்கவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ரைட் சைடில் இருக்கவன் நிறையா நல்லது செய்கிறேன், நமக்கு ரொம்ப குறைச்சலாக இருக்கானே, ஏன்னா கிரிமினல் இல்லை, அது என்ன பண்ணுது அப்படின்னா, இருட்டை கெட்டதாக உங்கள்கிட்ட சொல்லிருச்சு. இருட்டுனால பயம், இருட்டுனால பேய், இருட்டுனா அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. நீங்கள் எப்படி அங்கே போவீங்க? அவங்க எல்லாம் உள்ளே போய் உள்ளே போய் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இல்லை, உங்களை பேக் ட்ராப் பண்ணணும், அவ்வளோதான். அதுவும் இந்த ஸ்டேபிளாக பண்ணணும், வற்புறுத்தி. நீங்களாம் இருட்டுக்குள்ளே போவே கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லக்கூடாது. இருட்டுனா பயம்னு நீங்களே உணர்ந்து இருட்டுக்குள்ளே போக பயப்படணும். இதுதான் லூப்பு. இந்த பிரபஞ்ச விதியை, இந்த ஒரு யூனிவர்ஸில் ஒரு விஷயம் லூப் இருக்குது. அந்த போல், அதாவது இந்த சட்டத்தில் ஒரு ஓட்டம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, யூனிவர்ஸ்லேயும் மிகப்பெரிய ஓட்டம் இருக்குது. அந்த ஓட்டையை தெரிஞ்சுக்கிட்டான் அவன். குறுக்கொழியில் போகிறவங்க தானே குறுக்குத்தனமாக போக தெரியும், அதை அவங்க தெளிவாக பண்ணுறாங்க. அதனால தான் பிரபஞ்சத்துலேருந்து தப்பிச்சுட்டு இருக்காங்க. நிறையா பேர் என்று கேட்கலாம், ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ தப்பு பண்ணுறாங்க, இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க, அவங்களே ப்ரோ இந்த கடவுள் தண்டிக்கல, அவங்களுக்கு ஏன் ப்ரோ இந்த பிரபஞ்சம் தண்டனை கொடுக்கல? தண்டனை கொடுக்கலன்னா அவன் தெளிவாகிட்டான், எங்கே அடித்தா எங்கே நம்மளுக்கு கர்மாவேணி வராது அப்படின்றத தெரிஞ்சு பண்ணுறான். ஒரு 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 தவறு பண்ண போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அதை அவன் கையால் பண்ணவே மாட்டான். பல கட்ட ப்ராசஸ் இருக்கும், அந்த பல கட்ட ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் அது நடக்கும். கடைசி அந்த பழி எங்கே திரும்ப விழுவோம், சக மனுஷன் மேலே தான் விழுவோம்.
சக மனுஷங்கள் மேல உழுக விழுகும்போது என்ன ஆகும்னா மனிதர்கள் மேல பழி விழுக விழுக மனித இனம் டவுன் ஆகிட்டே போகும். அவன் மேல வந்துட்டு ஆளுமை பண்ணிட்டே இருப்பான். போட்டு அது பேர் நாவாயின் பேர். அவன் தான் வந்து ஷிப்பை வந்து டெவலப் பண்றான், ஷிப்பை வந்து டெவலப் பண்றான், ஷிப்பை வந்து டெவலப் பண்றான். அதுதான் பின்னாடி நேவல்னு மாறுது. இவர் 40 வருஷம் ரிசர்ச் பண்ணது, எக்ஸ்ட்ரா 10 வருஷம் ஆட் பண்ணது எங்க தெரியுமா? ஆட் பண்ணிருப்பாரு டிசிபிட்ட இருந்து எடுத்திருப்பாரு நினைக்கிறேன். இந்த நாவாய் நாவல் அந்த தமிழர்கிட்ட தான் வந்துச்சு, கட்டுமரான் அதெல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி நான் டீட்டெயில் பேசியிருப்பாரு. இதை நீங்கள் டிசிபியை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம், ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்திருப்பீங்க பாதி பேர். ஸோ அவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். விஷயம் என்ன அப்படின்னா, இவர் முருகன் வந்து பாய்மர கப்பலையோ முருகன் வந்து கப்பலையோ உருவாக்கலை, டெவலப் பண்ணியிருக்காரு விவசாயத்தையும் சரி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், தமிழ்லேருந்து இயலிசை நாடகத்திலிருந்து விவசாயத்திலிருந்து எல்லா டெக்னாலஜியும் மேம்படுத்திருக்காரு, உருவாக்கலை மேம்படுத்திருக்காரு. அப்போ உருவாக்கலைன்னா உருவாக்குனது யாரு? அந்த கேள்வியை வைங்க, அந்த கையை கேள்வியோட தேடுங்க. உடனே அது யாரு ப்ரோ என்கிட்ட கொடுக்குறோம் என்ன, எனக்கு புரியல உண்மையில. ஒருத்தலாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, இந்த நான் சொல்லியிருக்கேன் ஆரவள்ளி சூறவள்ளியை பற்றி போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதில் தெளிவாக தான் போட்டிருக்கேன். ஆரவள்ளின்றது வந்து நார்த் சைடு ராஜஸ்தானை ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அதனால ஆரவள்ளி ஹில்ஸ்னு ஒன்று இருக்கு, ஆரவள்ளி ஹில்ஸ்னு ஒன்று இருக்கு ராஜஸ்தான்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே போட்டேன் சேனலில், முன்னாடியே போட்டேன். அதை பார்த்து டைப் பண்ணி போட்டாலே வந்துடும், ஆரவள்ளி ஹில்ஸ்னு போட்டாலே அது எங்கே இருக்குன்னு மேப்பில் கூகுளில் காட்டிடும். ஸோ அது கூட தேடணுமா, அது எங்கே இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுறாங்க, எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அதே மாதிரி 40,000 ஆண்டுகளில் வரலாறு எப்படி ஒரு 40 ஆண்டுகளில் கற்றுக்கிட்டாருன்றாரு. உங்கள் மூளையை சரியாக நீங்கள் பயன்படுத்தினா 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ற கூட உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் மூளையை பற்றி நீங்கள் அவ்வளோ அசால்ட்டாக அடைச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் என் மனசை என்ன மூளை ஒழுங்காக பயன்படுத்துகிறான் நினைக்கிறீங்களா? அடுத்தவனை கொள்ளணும், அடுத்தவனுக்கு நல்லது நடந்தால் பொறாமல் போகிறது, இது மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. சரியாக மூளையை பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு ஞானி விஞ்ஞானியாக தான் இருப்பீங்க. எங்க அறிவுன்றது கொஞ்சம் தாங்க பயன்படுத்துகிறோம், ஒரு 1% கூட இருக்காது, 0 பாதி தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஒழுங்காக பயன்படுத்தினோம்னா ஆக சிறந்த ஒரு அறிவாளியாக மாறலாம், நிறைய ஏன் கடவுளாக கூட நீங்கள் மாறலாம். ஸோ அதுக்கு உங்கள் மூளையை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தணும். அடுத்த நாங்கள் கவுக்குறது, அடுத்த மேலே பொறாமல் போகிறது, அடுத்த ஒருத்தனை பார்த்து காழ்ப்புணர்ச்சி வரவே கூடாது. மனுஷனுக்கு ஒரே ஒரு பெரிய கெட்ட பழக்கம், ஒருத்தன் நல்லா இருக்கான்னா அவனை பார்த்து பொறாமல் போடக்கூடாது. அப்படி பொறாமல் போட்டிங்கனாலே நீங்கள் அவ்வளோதான் காலி, நீங்கள் எந்திக்கவே முடியாது. இதான் ஒரு விஷயம், சூட்சமும் இதுதான், இதை மட்டும் மாத்திக்கோங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும், அப்படி நினைங்க எல்லாமே நல்லா இருக்கும். 18 சித்தர்கள் மாநாடுன்றது என்னன்னா உலக மருத்துவ மாநாடுன்னு பேர். அது அந்த 18 சித்தர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்ல. அகத்தியர் என்பவர் டெல்லியில இருந்து வந்தவர், கொரக்கர் என்பவர் வந்து குஜராத் பகுதியில இருந்து வந்தவர், ரோம ரிஷி வந்து ரோம்ல இருந்து வந்தவர், போகர் என்பவர் வந்து சைனால இருந்து வந்தவர். நான் சொன்னது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன அந்த பீக்ல இருக்கக்கூடிய முக்கியமான நீங்க சித்தர்கள் அப்படின்னு நீ தேடினாலும் இவங்க தான் அவங்க கண்டுக்கு வருவாங்க. இப்ப நான் சொன்ன 4 சித்தர்கள் தான் கண்டுக்கு வருவாங்க. இந்த 4 பேருமே தமிழ்நாடு கிடையாது, ஆனால் இந்த 4 பேர் தான் பீக்கில் இருக்காங்க. உங்கள்கிட்ட கேட்டால் உடனே சொல்லக்கூடிய ஆட்கள் போவர், அகத்தியர், கொரக்கர் இப்படிதான் சொல்லுவீங்க. ஏன்? ஏன்னா இவங்களை மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்களை மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஆட்கள்லாம் யாரு? அவங்களுடைய வம்சாவளியாக இருக்கட்டும், இல்லை அவங்கள போற்றக்கூடிய ஆட்களாக தானே இருப்பாங்க. தமிழ்நாட்டில் எதுக்கு அவங்களுடைய ஆட்களை போட்டணும்னு சொல்லி இங்கே எஜுகேட் பண்ணுறாங்க? அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுமையும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த ஆளுமைத்தனமான மேலே இருந்து வேலை பார்க்குறதும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறதும் யாரு? அந்த 5 தலைமை இப்போ சொல்லக்கூடிய 5 சித்தர்கள் சொல்கிறோம்ல, இந்த 5 சித்தர்கள் பின்னணி என்ன, அந்த பின்னணியை தேடுங்க. இங்கே ஏன் அதை எஜுகேட் பண்ணப்பட்டுச்சுன்றது உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும். தெளிவாக சொன்னாலே உங்க கேள்வி கேட்குறாங்க, இவ்வளோ சுற்றி வந்து தொட்டுக்கிட்டு இருக்கேன், மூக்கை இப்படி தொட்டாலே எப்படி போகிற தொடர்ன்னு கேட்குறீங்க, இதில் இப்படி வந்து தொட்டுக்கிட்டு இருக்கேன் எப்படி புரிய போதோ கடவுள். மருத்துவத்துறையினுடைய முன்னோடி தமிழ்நாடு. இப்போ எல்லாம் என்ன சொல்றாங்க, சித்த மருத்துவம், சிவபெருமானுக்கு கண் ஆபரேஷன் நடந்தது, மருத்துவ மாநாடே தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்று நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மதுரையில தான் இது மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல, மதுரையில் மெடிக்கல் காலேஜுக்குல எல்லா நாட்டிலேருந்து வந்து படிப்பாங்க. நோட் பண்ணிக்க, உண்மை மதுரையில் இருக்கக்கூடிய இந்த மெடிக்கல் காலேஜ் ரொம்ப ஃபேமஸ், பெரிய பெரிய காலேஜ் வேறு. மருத்துவத்துறையில் வந்து இங்கே படிப்பாங்க, எல்லா நாடுகள்லேருந்து இங்கே படிக்கிறாங்க. ஆனால் நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம ஊர் பிள்ளைகளுக்கு தான் இங்கே சீட்டே கிடைக்காது. அப்படி ஒரு கட்டமைப்பு ஒரு செட்டாரை உருவாக்கிட்டாங்க. இது காரணம் என்ன? நீங்கள் சும்மா போய் படித்தாலே உங்களுக்கு அவ்வளோ விஷயம் புரிஞ்சிடும், அவங்களோட நீங்கள் பீக்குக்கு வந்துடுவீங்க. ஏன்னா அது உங்களுக்குள்ளே இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. சின்ன வயசுலேருந்து உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் டெவலப் பண்ணி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் அதில் ராஜாவாக இருப்பீங்க. ஏன்னா அது உங்கள் விதி, அது அதை பற்றி 100% நான் 1000% உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதோட கீயை ஆக்டிவேட் பண்ணணும், ஒரு லாக் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரெஷர் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கும். அந்த ட்ரெஷர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கீ வேணும், அந்த கீயை தேடி போங்க. அந்த கீ கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ட்ரெஷரை நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம், உங்கள் ட்ரெஷரை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், உங்க அறிவை தரங்க, உங்க அறிவை ப்ரோ என் கண்ணை திறந்து விட்ட ப்ரோ மடை திறந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. தேடணும், தேடல் உள்ளவனுக்கு மட்டும்தான் விஷயம் புரியும். பிடிச்ச வச்ச பிள்ளை மாதிரி பாப்கார்ன் தின்னு உட்காந்து வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது, தேடுங்க. சரி அந்த பையன் டெய்லி ஒரு வீடியோ போடுவாங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம், அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஏறாது.
எவ்வளவுதான் டீட்டெயிலா வந்து வாழைப்பழத்தை உரிச்சு இப்படி வாயில கொடுத்தாலும் தின்னு சிரிக்கிறது நீங்க தான். தின்னு சிரிச்சு பாத்ரூமுக்கு நான் கூட்டி போனோம்னா அது எப்படி முடியாது. சோ தேடுங்க. என்ன அப்புறம் எப்படி சொல்ற நீ இவ்வளவு நாள் இவ்வளவு பெருசா பேசுற என்ன அப்புறம் எப்படி சொல்ற இப்படி சொன்னாலும் புரியுமான்னு பாக்குறதாக்க சொல்றேன். வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு கண்ணு எடுத்துட்டு வேற கண்ணு வச்சாங்க. அதுதான் வந்து கண்ணப்புற நாயனார் வரலாறு. அவர் கண்ணு பாதிச்சிருந்தது. உடனே அவருக்கு வந்து மருத்துவம் போட்டு மூலிகை போட்டு கண்ணை ஸ்டாப் பண்ணி எடுத்து இன்னொரு கண்ணு அவரு கொடுத்து இவரு வச்சு ஒரு கண்ணு கொடுத்தாரு. ரெண்டாவது கண்ணு கொடுக்கும்போது வேணாயா கண்ணப்ப நாயனார்னு சொல்லி ஒரு கதை இருக்குங்க. ஏன்னா கண்ணப்ப நாயனார் சிவலிங்கத்துக்கு வந்து கண்ணு ஒரு கண்ணுல ரத்தம் வருது. இது எப்படி சொல்லி மாதிரி இப்ப முதல் அந்த வரலாற்றுல சொல்லப்பட்டது முதல் சொல்லிடுறேன் ஸ்டோரி. ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு. நான் மகாபாரதமா ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கதை என் மண்டையில இருக்கு. ஒருத்தர் காட்டுவாசி இருப்பாரு, காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருப்பாரு, வேட்டையாடுற ஒரு ஆளு. அதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மேபி அதுதான் கண்ணப்ப நாயனார்னு நினைக்கிறேன். மேபி கன்ஃபார்மா இருந்துச்சுன்னா இல்லை நான் தேடி பார்த்து நடை போட்டுறேன். ஓகே, கண்ணப்ப நாயனார் காட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, ஒரு வேடன் இருக்காரு. சிவனுடைய சிவலிங்கத்திலிருந்து ஒரு கண்ணுல இருந்து ரத்தம் வருது. இதை பார்த்துட்டு கண்ணப்ப நாயனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஏன்னா அவர் இன்னசென்ட், ஒரு ஒரு காட்டுல வேடனா இருக்காரு. சிவனே ஒரு வேடம் சொல்லிட்டு இருக்காரு. சரி, அது வேற கதை இருக்கு. ஓகே, காட்டு வசியா இருக்காரு. அது ரத்தம் வரதை பார்த்துட்டு தானோட சொந்த கண்ணையை கட்டி வச்சு குத்தி எடுத்து அந்த கண்ணை மறைச்சாராம். ஐயோ கண்ணு ரத்தம் ஒண்ணு யோசிச்சு பாருங்க, காட்டு வச்சுன்னா முட்டா பயிலுங்க, எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு சிவபெருமானே ஒரு வேடன்றாங்க. இது என்ன எங்கடா அவங்களுக்கு கனெக்ட் ஆகுது என்னடா நீங்க? சரி ஓகே, அங்கேயே உடஞ்சு வச்சு, என்னுடைய கதையே உடஞ்சு வச்சு. கண்ணொருத்து நோண்டி அந்த சிவலிங்கத்துக்கு கண் வைக்கிறாரு. ஓகேப்பா, அவங்க கதைப்படியே நான் வரேன். கண் வைக்கிறாரு. ஓகே, இன்னொரு கண்ணும் அந்த மாதிரி ரத்தம் வருதான். அப்புறம் இன்னொரு கண்ணே நோண்டி வச்சுட்டு அதை பிடிக்க அதை இன்னொரு கண்ணு கரெக்டாக வைக்கணும்ல. அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா தன்னோட பெருவரல் இருக்கிற கட்டவரல், அதை கட்டவரில் போய் கரெக்டாக அந்த குழியில் சிவலிங்கத்தில் எங்கே கண்ணுக்கான குழி இருக்கும் எனக்கு புரியுது. ஸோ அந்த குழியில் காலை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கரெக்டாக வச்சாரங்க கண்ணு. இதை யாராச்சும் கேட்டு பார்த்தீங்கன்னா எவன் அது பக்தியோட உச்சம் சொல்கிறாங்களாம். இதை பார்த்து பூரிப்படைந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா வந்து அவருக்கு கண்ணை கொடுத்துட்டு அவரை கண்ணப்போ நாயனான்றாங்க. இது சிம்பிளா யோசிக்கிற ஒரு சின்ன பையன் இந்த கதை சொன்னா உடையே போடா பூமருன்றவாங்க. உண்மையிலேயே ஒருத்தன் காட்டுல போய் பாக்குறாங்க, ஒரு இன்னசென்டானவே இருந்தாலும் அந்த கண்ணுக்கான துடைக்கிறதுக்கு ஏதாச்சும் துணியை வச்சோ இல்லை இலையை வச்சோ தொடச்சிட்டு ஏதாவது பண்ணுவான், அதில் தண்ணியை ஊத்து விடுவான். கண்ணை நோண்டிலாம் வைக்க மாட்டாங்க இப்ப இருந்தும் சரி எப்பயுமே செய்ய மாட்டான். அடிப்படை அறிவு இல்லாம ஒரு குரங்கு கூட இதை பண்ணாதுங்க, எப்படிங்க இது பண்ணுவோம்? இதை கேள்வி கேட்கல அந்த டைமிங்ல. ஓகே அப்படி கேட்டோம்னா நம்ம பகுத்தறி வழங்கிட்டுருவாங்க, அந்த கூட்டமும் நம்ம கிடையாது. இப்ப கதையை கேட்டுட்டீங்க, ரியல் லைஃப்ல நடந்தது இவர் சொல்றாரு. எப்படி சொல்ல வர்றாரு அப்படின்னா, கண்ணப்ப நாயனார்ன்றவர் வந்து கண் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க சிவபெருமானுக்கு. சிவபெருமானு கண்ணில் ஏதோ பிரச்சனை போறகர விழுந்துருச்சோ என்னன்னு தெரியல. ஸோ கண் ஆபரேஷன் இப்போ பண்றாங்க, நம்ம அம்மா பழம் பண்றாங்க ஏஜ் ஆனால் அந்த மாதிரி அவர் ஏஜ் ஆயிருக்கு. சாப்பிட்டு ஏன்னா அரண்மனையில் வாழ்றவங்க இப்போ கூட பாருங்க, மிகப்பெரிய பணக்காரன்னு சொல்லப்படுவீங்களா ஏதாவது நோய் இருந்துட்டே இருக்கும், சுகர் மாத்திரை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் பிபி இருக்கும் ஓடி இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் என்ன, இப்பயே அப்படி இருக்குன்னா அப்பெல்லாம் நகல மாட்டாங்க, சேர விட்டு நகல மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும், அதுக்கு கண்ணில் ஆப்ரேஷன் இருந்திருக்கு, அது மூலிகையெல்லாம் போட்டு அந்த கண்ணை எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு அவரோட ஒரு கண்ணை ஒருத்தர் டொனேட் பண்ணியிருக்காரு, அப்பவே டொனேட் பண்ணியிருக்காரு, கண்ணை டொனேட் பண்ணியிருக்காரு. இப்படி நீ கண்ணை டொனேட் பண்ணதை எப்படி ஆக்கிட்டாங்க அப்படின்னா, இப்படி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் ஒரு மனிதர் கண் டொனேட் பண்ணியிருக்காரு. அப்போ கண் எங்கெங்க மாட்டு வாங்கி பாருங்க, சிவன் ஒரு மனிதன் மனிதனா மாறிடும், ஒரு அரசனா மாறிடும், அங்கே அவனுடைய சாமியார் கதை முடிஞ்சிடும். ரெண்டாவது வந்து டாக்டர், தமிழ்நாட்டு டாக்டர் கண்ணப்பன் ஒருத்தர், தமிழ்நாடு கண்ணப்பன்றால் தமிழ், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணு டொனேட் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் புனிதராக மாறிடுறாரு. இப்போ இந்த சிகிச்சை பண்ணுறாங்க பாருங்க, சிகிச்சை பண்ணுறது டாக்டராக மாறிடுறாங்க, அப்போவே சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஐ மீன் ஐ சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அப்போ இது கண்ணை ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ நம்ம டெக்னாலஜி பயங்கரமாக இருந்துடும், உனக்கு பெருமை வந்துடும். இது எல்லாத்தையும் உடைக்கணும்னா இப்படி ஒரு முதல் ஒரு கதை சொன்னேன்னா ஒரு சிவலிங்கத்துக்கு ரத்தம் வந்து அந்த கதையை கொண்டு வந்து வைக்கணும். இப்போ உங்களுக்கு புரியுதா புராண கதைக்குள்ள ரகசியம் எப்படி ஒளிஞ்சிருக்குன்னு? புராண கதையெல்லாம் மொத்தமா பொய்ன்னு ஒதுக்கிட கூடாது. புராண கதையில கூட அறிவை உங்களோட அறிவோடு தேடணும். முட்டாத்தனமா எல்லாத்தையும் ஒதுக்கவும் கூடாது, முட்டாத்தனமா எல்லாத்தையும் ஏத்துக்கவும் கூடாது. உங்களுடைய அறிவை வச்சு பயன்படுத்தி அது என்ன நடந்துச்சுன்றதை ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க தேடி தேடி தெரிஞ்சாதான் உங்களை சுத்தி எப்படி காயடிக்கப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும். இல்லைனா கடைசி வரைக்கும் நேற்று வீடியோ சொன்ன புரிஞ்சு தமிழ்நாட்டோட திருமாலுக்கும் சம்பந்தம் இருக்கு. வடநாட்டுல இருந்து வந்தவர் முருகனுடைய மாமனார் தான். சிவனுக்கும் சம்பந்தம் இருக்கு, அப்பா வடநாட்டுல இருந்து வந்தவர். மத்தவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆனால் ஏன் வந்து மீனாட்சி அண்ட் முருகன் மட்டும் தமிழ்நாடுன்னு சொல்லுனா, மீனாட்சிக்கு பேரு தமிழரசி, மீனாட்சிக்கு பேரு தமிழரசி, மீனாட்சிக்கு பேரு தமிழரசி, முருகனுக்கு பேரு தமிழரசன். இவ்வளவு இந்த வீடியோஸ் அவர் பேசினதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபயர் விட்டுருப்பீங்க, தமிழனை பத்தி இவ்வளவு ரகசியம் சொல்றா, தமிழன் பெருமாடா தூக்குடா, தமிழ் தலை நிமிழ்ந்து நின்னா தமிழ் என்ன சொல்றா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இங்கேதான் அவங்க ட்விஸ்டே. இப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, பெருமாள் தமிழர் டாப்ல, சிவபெருமான் தமிழ். ஆக்சுவலாக சிவபெருமானும் பெருமாளும் இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் கதையில் என்ன சொன்னார், வடநாட்டுக்காரங்க, ரெண்டு பேருமே வடநாட்டுக்காரங்க, வடநாட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களாம் தமிழர்கள் ஆகிட்டாங்க, ஏற்றுக்கிட்டோம் தமிழராக. அப்போது
யாரை யாரெல்லாம் இங்கே ஏற்றுக்கணும். மொத்தமாகவும் தமிழ்நாட்டில் சிவன் தமிழன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ் வளர்த்தவர் சங்கம் வளர்த்தவர் முதல் சங்கம் வச்சது, முதல் தமிழ் சங்கம் வச்சது சிவபெருமான்றது தான் எல்லாருடைய ஆணித்தரமான நம்பிக்கை. ஸோ சிவனை தமிழ்நாட்டிலிருந்து பிரிக்கவே முடியாது. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாடு இரவா போட்டுன்னா இருக்குது. ஸோ இதில் தென்னாடு சிவனை எடுத்துட முடியாது. அதுக்காக வடநாட்டு சிவனை உள்ளே புகுத்திட முடியாது. எவ்வளோ கிளியராக வேலை வேலை பார்க்குறாங்க பாருங்கள். சிவன் வந்து வடநாட்டுக்காரன்னு சொல்லியிருந்தோம், அப்புறம் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லணும், தமிழை வளர்த்தாருன்னு சொல்லணும். எப்பேற்பட்ட மைண்ட் இருந்தா எப்படி வேலை பாக்குறாங்க பாருங்க. சரி ஓகே, இவ்வளவுலாம் பேசிட்டு பெருமாளை உள்ளத்திக்கிட்டோம் டாப்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, முருகனையும் மீனாட்சியை மட்டும் சொந்த தாய் மண்ணுட்டாங்க. மீனாட்சியோட ஆர்ஜின் எங்கன்னு தேடி பார்த்தா குஜராத் வரை போயிட்டு இருக்கு. அப்ப குஜராத் எங்க இருக்கு, சவுத் இந்தியாலயா இருக்கு, எனக்கு புரியல. ஒருவேளை இலங்கைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்குமோ, தேடி பார்த்தா அந்த என்னங்கடா. முருகன் வந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு தமிழரசன், சீனாவில் அந்த போகர் கொண்டு வந்து எல்லாம் பண்ணி 18 சித்தர்கள் வளர்த்து மருத்துவம் எல்லாருக்கும் பயன்படணும்னு நினைச்சார். மருத்துவம் வந்து எல்லாத்துக்கும் பயன்படணும்னு தமிழரசன் வேலை பார்த்தாராம். தமிழரசன் வேலை பார்த்தாராம். சரி ஓகே, எல்லாருக்கும் தமிழ் தமிழர்கள்லாம் இருக்கணும்னு சொன்னா, அரச குடும்பங்கள் மட்டும்தானங்க இவ்வளவு நாள் சர்வே இருக்கு. சாதாரண மக்கள் நிறைய இனங்கள் அழிஞ்சே போச்சுங்களேங்க. அப்படி எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைச்சிருந்தா, அந்த டைமிங்ல சேரணும்னு நினைச்சிருந்தா, பல வம்சாவளிகள் இன்னத்துக்கு இருந்திருக்கணுமே. வரலாற்றில் பாதி வம்சம் காணாமல் போயிடுச்சு. அந்த காணாமல் போன வம்சத்தோட பேர் அட்டையை போட்டுக்கிட்டு வேற ஒரு வம்சம் உள்ள அந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது வேற விஷயம், அது வேற கதை விட்டுருக்கேன். பட் இது வேணாங்க, ரொம்ப பெரிய பாலிடிக்ஸ்ல போகுது. ஓகே, அடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி ஒர்க் பண்ணுவோம். இதுக்கு இன்னொரு தடவை சொல்றேன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். இவனுக்கு இன்ஸ்பிரேஷன் முருகர் தான். யாரு? அலெக்சாண்டர். அலெக்சாண்டருடைய பேர் என்ன தெரியுமா? சின்ன வயசுல அவனுக்கு பேர் வச்சது சிக்கந்தர்னா, கந்தனுடைய பேர் வைக்கிறாங்க அவனுக்கு. கந்தன் மாதிரி நீ வரணும்டா. உங்ககிட்ட ரெண்டு மூணு வீடியோஸ்க்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ஆதியில மண்டையில மாட்டிட்டு சண்டை போட்டதான் இப்பயும் நடக்குதுன்னு சொன்னோம். அதே மாதிரிதான் அலெக்சாண்டர் இருக்காருல்ல, கிரேட் அலெக்சாண்டர், கிரேட்னு சொல்றீங்க இல்ல. அவர் இப்போ வரலாறுலாம் இங்க படிச்சுக்கிருக்க பிள்ளைய, நம்ம ஊர் ஆளுகளாம் படிக்கவே மாட்டுக்காய். நம்ம முன்னோர்ல யாருன்னு இதில் எவனையும் ஒருத்தன் படிச்சிருக்காங்க. சரி ஓகே, அலெக்சாண்டர் த கிரேட் இருக்கார், அவருடைய பிறப்பு பர்த் நேம் இருக்கும்ல, சிக்கந்தரா அவர் பேர். எனக்கு இப்போதான் தெரியுது, பயங்கர ஷாக்காக இருக்கு. இன்னும் நம்ம ஃபேக்ட் செக்கர் உள்ள தேடி பார்க்கணும். பட் அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் பார்க்கல. பட் ஆனால் இவர் சொல்கிறாரு அப்படின்னா இவர்கள்லாம் தேடி இருக்காரு, தேடாமல் சொல்ல முடியாது. அவ்வளோ பப்ளிக்ல வந்து அலெக்சாண்டரோட பேர் சிக்கந்தர்லாம் சொல்ல முடியாது. அப்போ இருக்கும், வாய்ப்பு இருக்கும், நாமளும் தேடி பார்த்துக்கலாம். ஓகே, சிக்கந்தர்ன்ற பேர் இருக்கு, கந்தன் பேர். கந்தன் மாதிரி வரணுன்றக்காக தான் நம்ம பேரை வச்சிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, சினிமா பிரபலங்களில் பர்த் நேம் ஒன்று இருக்கும். சினிமாக்கள் வந்து பேரை மாற்றுவாங்க. காரணம் என்னன்னா, அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது. அது வளர்ச்சிக்காக நாங்கள் வேற பேர் வைக்கிறோம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. வரலாறு தெரிஞ்சிடக்கூடாது. அதுக்காக அலெக்சாண்டர் கிரேட்னு வைக்கிறாங்கல்ல, அலெக்சாண்டர் கிரேட்னா ஏதோ வெளிநாட்டுக்காரங்க வெள்ளக்காரங்கன்னு போயிருவீங்க. சிக்கந்தர்னு வச்சா ஏன்னா சிக்கந்தர்ன்ற இந்த ஏதோ ஒரு கனெக்ஷன் ஆயிரும்ல, அது புரிஞ்சிடும்ல. சிக்கந்தர் அது முருகனோட கனெக்ட் ஆகுது, அதாவது கந்தனோட கனெக்ட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக மறைபொருள் தான் இதெல்லாம். நிறைய விஷயங்கள் இப்படி தான் மறைக்கப்பட்டிருக்கு. அலெக்சாண்டர் தி கிரேட் சவுத் வரைக்கும் வந்து ஆள முடியல அப்படின்னா, முருகன் வாழ்ந்த இடம் தானே, உண்மையான முருகன் வாழ்ந்த இடம் தானே, அதாவது இவங்க சொல்லக்கூடிய கந்தன் வாழ்ந்த இடம் தானே, ஏன் அவர் இடத்த மட்டும் அவரால் பிடிக்க முடியல சொல்லுங்க. ஏன் பிடிக்க முடியல? நான் எவ்வளவு பெரிய புட்டாளா இருந்தேன் இப்பதான் புரிஞ்சது. அதான், ஏன்னா இங்கே வேற ஒரு ஆற்றல் இருக்கு, முருகு அப்படின்ற ஒரு ஆற்றல் இருக்கு. தொட முடியாது தலைவா, நீ என்னதான் முயற்சி பண்ணாலும், இது இலங்கையோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஆப்கானிஸ்தான் இஸ்ரேலு இந்த மாதிரியோ காசாவோ கிடையாது, இது தமிழ்நாடு. இங்கே நீங்கள் ரத்த பூமி ஆகணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கான மிகப்பெரிய விலையை நீங்கள் கொடுத்தே தீரணும், நிச்சயம் கொடுத்தே தீரணும். திருச்சி வரலாறு தனியே எடுக்கும்போதுதான் தமிழ்நாட்டு வரலாறு கந்த புராணம் ராமாயணம் மகாபாரதத்துல புதிஞ்சு கிடக்குது. இதுக்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த அவரே உண்மை ஒத்துக்கிறாரு, ஆனால் வேறு ஒரு பிம்பம் இருக்கு. ரகசியம் நேரடியாக தான் கடத்தப்படுது. உங்களுக்கு ஒன்னும் ஒரு விஷயம் புரியல, படங்கள்ல சினிமாக்கள்லாம் உண்மையை நேரடியாக தான் சொல்றாங்க, ஆனால் அதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மறைபொருள் இருக்கும், ஒரு கற்பனை இருக்கும். அந்த கற்பனையும் மறைபொருளையும் கொஞ்சம் பிரிச்சு பாத்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சிடும். அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிற அறிவுக்கு அறிவு வேணும். ஏன்னா யூடியூப்லேயும் ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிப்பாங்க பேசுறதுக்கு, இது மக்கள்கிட்ட போய் எப்படி சேரும், மக்கள் எப்படி இதை எடுத்துப்பாங்கன்னு யோசிப்பாங்க. நான் அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. யோசிக்கிற நாளாக இது, யோசிக்கிற டைமில் இருக்குமா நம்ம, இவங்க என்ன ஐயோ எப்படி புரிஞ்சுப்பாங்களோ, நம்மளை திட்டிடுவாங்களோ, என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கு தெரிஞ்ச உண்மையை நீ தெரிஞ்சுக்க, அதை தேடுறான் பார்த்தீங்களா அவனுக்கு. இது வந்து ரொம்ப ரகசியமான ஒரு ட்ரெஸ்ஸருங்க, தேடாதவங்களுக்கு இது சும்மா ஒரு வீடியோ, எனக்கு போய் பேசுகிறான் தம்பி பாவம், வீட்டில் பொழுதுவாகவும் பேசிகிட்டு இருக்கான்னு அப்படி தான் தோணும். பிரச்சனையே இல்லை, கடந்து போங்க, மேட்ரே கிடையாது. ஒரு சொல்லக்கூடிய அந்த கந்த புராணம் மகாபாரதம் ராமாயணம் அதில் இருக்க உண்மையை கலைச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு ரகசியம் புரியும், உங்கள் வரலாறு புரியுன்றாங்க. இதை தான் நம்மளும் சொல்லிக்கிருக்கோம். இதை டிசிபி வேற மாதிரி சொல்லிட்டு இருப்பாப்புல, அவர் வேற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காரு. உண்மையை புரிஞ்சுக்கிற டைமிங் வரும், அந்த டைமிங்கில் உண்மையை மாத்திரம் ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருப்பாங்க, அதுவும் அவன் தான் பண்ணியிருப்பான். பல பல லூப்பில் பார்த்தவங்க அவங்க, ராணி பல லூப்பில் அடி வாங்கியிருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் விழுந்தோம்னு தெரியணும்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு ஒரு சப்ஜெக்ட் போட்டு வைக்கணும்ல, அங்கங்கே சப்ஜெக்ட் போட்டிருக்கு.
உங்களுக்கு தெரியும் மைசூர் பாண்டியன் அவர் தேடுங்க. நான் தான் இப்பயும் சொல்லிட்டு இருக்கேன், அவர் ஒரு உருட்டு விட்டுறாரு. நாங்க வேற அவங்க வேற, மைசூர்ல இருக்கக்கூடிய உடையார் கூட்டம் வேற, நாங்க வேற அப்படின்றாப்புல. எப்படி அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மறவர் கூட்டம்னு சொல்லி இருக்குது, மரக்கா முரக்கோ அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து முருகன் பேரு, மறவர் பேருன்னு சொல்லிட்டு போயிருக்கீங்க. உங்களுடைய இங்கே இந்தியாவில் இங்கே பெங்களூர்ல இருந்துகிட்டு இருக்க நீங்கள் மைசூர்ல இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் தூரம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தூரத்தில் இருக்கவும் வேற வேறையா இதையும் நம்புறீங்களே, எப்படி நம்புறீங்க? மூளைன்னு ஒன்று இருக்கா கலட்டி வேற எங்கேயே வாடகை கூட்டிங்களா? உண்மையிலே புரியல, ஃபேக்ட் செக் பண்ணுங்க, உங்களை நீங்களே ஃபேக்ட் செக் பண்ணுங்க. இதெல்லாம் எப்படி நம்ம இதெல்லாம் நம்புறோம் அப்படின்றத யோசிங்க. கான்சியஸ் லெவல் அதிகமாச்சுன்னா நடக்கிற உண்மை புரிஞ்சிடும் உங்களுக்கு. ராமாயணம் மகாபாரத காலமும் முருகன் வாழ்ந்த காலமும் ஒரே காலகட்டம். கந்த புராணம் ராமாயணம் மகாபாரதம் மூன்றுக்கும் தொடர்பு இருக்கிறது. மகாபாரதம் ராமாயணம் கந்த புராணம் இது எல்லாருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் முதல்ல சொன்னதான் 150 வருஷம் இல்ல ஒரு 200 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு சொல்றாரு. இதுல இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, தமிழனுக்குலாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய வரலாறுலாம் கிடையாது, தமிழ்ல வந்து 300 வருஷம் 10,000 15,000 வருஷம் 300 வருஷம் கிடையாது. இது உடஞ்சிருங்க மொத்தமா. எப்படி உடையுது அப்படின்னா, இவர் ஃபேக்ட் செக் பண்ணி மக்களுக்கு புரிய வைக்கிறேன் தமிழோட உண்மையான வரலாறு தெரியணும்னு சொல்றதெல்லாம் நல்ல எண்ணம் தான். ஆனா இது எப்படி போய் மாறிடும் தெரியுமா? அதுக்கு முருகன்றது வந்து ஒருத்தர் தான் இருந்தாருன்ற மாதிரி ஆகி போயிருது. அப்படி இருக்க ஒருமே மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் நடந்தது ஒரே சிமிலர் பேட்டர்ன் நடக்குது. இது உண்மை, நோட் பண்ணிக்கோங்க, இது உண்மை, கிட்டத்தட்ட உண்மை. இந்த கிட்டத்தட்ட இருக்க உண்மைக்கு மேல ஒரு ரகசியம் இருக்கு, பெரிய ரகசியம். அதான் தேவ ரகசியம். இவரு முதல் முருகன் கிடையாது, இவரு முதல் சிவன் கிடையாது. இந்த ரகசியத்தை அவர் பேசவே மாட்டாரு. ஏன்னா ஒண்ணு அவருக்கு தெரியாம இருந்திருக்கணும், இல்ல இவர் கொடுக்கப்பட்ட வேலையா இருக்கும், இவ்வளவுதான் விஷயம். இதை புரிய வைக்கிறதுக்காகதான் அவர் போக்குள்ளேயே அவர் ட்ராக்லயே நான் வந்துட்டு இருந்தேன். அதனாலதான் நீங்க கொஞ்சம் குழம்பி இருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் முடியிறதுக்குள்ள வெயிட் பண்ணுங்க, நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இவங்க மூலியமா நாமளும் நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 40 வருஷம் அவர் ஆராய்ச்சி பண்ணுறா பண்ணலையா அதெல்லாம் அவரோட விருப்பம். ஆனால் அவருக்கு அந்த 40 வருஷத்துக்கான தேவைகளை அவங்க கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட இருக்க எல்லாமே யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு நான் தெரியுமே. ஸோ அதை தெளிவாக பண்ணுவானுங்க. நான் ஒரு பேசுகிற விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்களை அங்கே இங்கே தூக்கி போட்டிருப்பேன், இங்கே அங்கே தூக்கி போட்டிருப்பேன். வீடியோவை பார்க்குறக்கு நீங்கள் பக்குவப்பட்டீங்க அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிற எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். மற்றவங்க மாதிரி நான் குழப்பலை, தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சும்மா நான் வீடியோவில் பேசின விஷயத்தையே தெரியாமல் அது எங்கே தேடுறதுன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், 5 லட்சம் தான், வாய்ப்பே கிடையாது. இந்த காலத்தை வந்து ரொம்ப 100 லட்சம் ஆண்டுகள் முருகர் வாழ்ந்தது ராமர் வாழ்ந்ததுன்னு கதை விடுறதும் நம்ம ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் பொய்னு சொல்கிற நாத்திகவாதிகளையும் நம்ம கதவை ஏற்றுக்க முடியாது. நம்ம சொன்ன விஷயத்துக்கு வந்துட்டாரா, ஆர்த்திகத்தையும் முழுமையாக நம்பிடக்கூடாது, நாத்திகத்தையும் முழுமையாக நம்பிடக்கூடாது. நெடு நடுநிலையாக நிற்கணும், நடுநிலையால் எங்கேயுமே நிற்க முடியாது. உண்மை ஏதோ அந்த பக்கம் நின்று போயிருக்கு, நடுநிலையெல்லாம் எங்கேயுமே நிற்க முடியாது. இது வேற விஷயம். இது எப்படி சொல்லி புரிய வைக்கிறது உங்களுக்கு? உண்மையை புரிஞ்சுக்கோங்க மக்களே. உண்மைனா என்ன ப்ரோ? அந்த உண்மைக்கு என்ன ப்ரோ அர்த்தம் இருக்கு? மனம் மார்ந்த உணரணும். ஓகே புரியுதா? நானுமே முருகனோட வெறித்தனமான பக்தனாக இருந்தேன். மெடிடேட் பண்ணும்போது முருகனை கூப்பிடுவேன், அகத்தியரை கூப்பிடுவேன், போவரை கூப்பிடுவேன், இவங்கெல்லாம் எடுத்திருக்கேன். கனெக்டும் ஆகும். விஷயம் என்னன்னா அவங்க மட்டும் கிடையாது, அவங்களுக்கு மேலேயும் நிறைய இருக்கு. அப்போ அதை தேடுங்க. ஒரு குண்டன் சுட்டிலேயே குதிரை ஓட்டக்கூடாது, மேலே ஓடுங்க. இது வெளியே இருந்து இந்த உலகமும் பிரபஞ்சமும் பறந்து விரிஞ்சு கிடக்கு, பறந்து விரிஞ்சு பிரபஞ்சத்தோட ஓடுங்க. இங்கே உட்காந்துருக்கு அந்த பூமிக்குள்ளேயே இல்லை ஒரு ஒரு ஊருக்குள்ளேயே இல்லை ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே ஓடாதீங்க. ஒட்டுமொத்த பிரபஞ்சம்ன்றது கணக்கில் அடங்காமல் விரிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. பிரபஞ்சம் யூனிவர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. அதை விட்டுவிட்டு நீங்கள் இந்த பூமிக்குள்ளேயே சுற்றி இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளுடைய சோலார் சிஸ்டத்தை விட்டு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஹபிள் தொலைநோக்கு வந்து ஹபுல்லாம் என்ன ஒரு சேட்டலைட் அனுப்பியிருப்பாங்க, ரொம்ப தூரத்துக்கு ஒரு சேட்டலைட் அனுப்பியிருப்பாங்க. அங்கேருந்து எர்த்தை வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கோம். இந்த கேமராவில் ஒரு சின்ன ஒரு புள்ளியை வச்சுருச்சோங்களேன், அதை விட சின்னதாக இருக்கும் நம்மளுடைய எர்த்து. அப்போது உங்களுடைய நாலேஜும் உங்களுக்கு தெரியாத விஷயம் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சின்னோண்டு விஷயத்தில் அடங்கணுமா? ஒரு சின்ன ஒரு ரகசியத்துக்குள்ளேயோ இல்லை சின்ன ஒரு வாழ்க்கைக்குள்ளேயோ நீங்கள் அடங்கிக்கணுமா? சாகிறதுக்குள்ளேயும் நிறையா தெரிஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கு அடுத்த கட்ட பரிமாணத்துக்கு போகிறதுக்கு கீயாக இருக்கும். இதுக்குள்ளேயே நான் நிறையா சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. நானே ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம்னு நினைச்சுதான் ஆராய்ச்சி நூல் படிப்பேன். ஆஸ் வெல் அஸ் அவர் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ், ஆஸ் வெல் அஸ் அவர் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் உலக சுற்றி வந்த தமிழ். அப்போ உலக முருகனை மீட்டெடுக்கும் பொழுது உலக வரலாறு மீட்டெடுக்கப்படும். இவரே சயின்டிஸ்ட் ஆகணும்னு முடிவு பண்ணாரு. இப்படிதான் ஒருத்தர் இருக்காரு, ஆறடி சோடு ஆறு ஆறு அடி காத்தேன்னு ஒருத்தர் இருக்கா அப்படி இல்லை. கமெண்ட் அந்த கமெண்ட் நான் மறக்கவே மாட்டேன். ஒருத்தர் எனக்கு அனுப்பியிருந்தேன் அந்த வீடியோ கிளிப் கிடைச்ச கடன் போட்டு போடுறேன். ஆறடி சோடே வா வந்த நிலவே வா அந்த மாதிரி அவருக்கு வருமிச்சு கமெண்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு சிரிப்பு தேங்க முடியல, எனக்கு போட்டதெல்லாம் நான் சிரிச்சிருவேங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் வர ரைமிங்காக போட்டாங்களா, அவங்க நினச்சி போடுறாங்களோ நினைக்காம போடுறாங்களோ, எனக்கு சிரிப்பு வந்துடும். அப்படிலாம் போடாதீங்க தயவு செய்து கமெண்ட்லாம். யாருமே இங்கே அப்பாட்டக்கர் கிடையாது.
உங்களுக்கு ஒரு சில நேரத்துக்கு உங்களுக்கு தெரியாத விஷயத்த நான் பேசிட்டு இருப்பேன். அதனால உங்களுக்கு என்ன தெரியுமா தெரியும், கதிர் வந்து இந்த சின்ன விஷயத்துல ஒருத்தருக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிலாம் நீங்க மனசுல நினைக்கவே நினைக்காதீங்க. நான் ஒரு உங்க கூட சகஜமா வாழ்ந்த ஒரு பையன் தான், ஓகேவா? நீங்க தேடாத விஷயத்த நான் தேடிட்டேன், இவ்வளவுதான் விஷயம். நான் ஒன்றும் உங்களுக்கு பெரிய அப்பாடகர்லாம் கிடையாது. அப்படி நம்ம அப்பாடகர் நம்ம நம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடைசரி முட்டாளாக இருப்போம். அதுதான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் வந்து என்கிட்டருந்து தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு நீங்கள் இன்னொரு ஒன்றுமே தெரியாத போய் பீட்டு விடக்கூடாது, சரியா? அது பண்ணவே கூடாது, பண்ணாதீங்க. அவனுக்கு சொல்லிக் கொடுங்க, இப்படிலாம் இருக்கடா இப்படிலாம் இருக்கடான்னு சொல்லிக் கொடுங்க, அவனும் கற்றுப்பான். இது தாங்க இப்படி தாங்க வளரணும். இப்படி நம்ம நிறைய நாலேஜ் வளர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அறிவார்ந்த கூட்டத்தை கட்டி மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இவங்க எல்லாரும் முட்டாளாக வைக்க காரணம் என்னன்னா, நம்மளாம் அறிவார்ந்த கூட்டம், நம்மளை முட்டாளாக்கி வச்சிருக்காங்க. நமக்கு அறிவு வந்துருச்சுன்னா அவன் நம்மளை மேய்க்க முடியாது, நம்ம அவனை ஏறி மிதிச்சிருவோம். அதுக்கான வேலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், விதையை போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இதுதான் முக்கியம். அந்த விதைகள் எப்போ வேணால் வளரலாம், மழை வரும். ஒரு சில காலத்தில் மழை இருக்கும், ஒரு சில காலத்தில் பயிர் வளராத இடத்துல மண்ணில் கூட போட்டுருவோம், ஒரு சில விளையாத நிலத்தில் கூட நான் விதையை போட்டு போயிட்டுருக்கேன். அவ்வளோ பொறிய நினைக்கிறேன், பேச அந்த பொறிய நினைக்கிறேன். விளையாத ஒரு தடுத்து காடு இருக்கும், அங்கேயும் நான் விதை போட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு சில செழிப்பான ஒரு பூமி இருக்கும், அங்கேயும் விதையை போட்டுட்டு இருக்கேன். நல்லா மழை பெய்யுற இடத்துலையும் விதை போட்டுட்டு இருக்கேன். அது வளர வேண்டிய இடத்துல வளர்ந்துட்டு தான் இருக்கு. அது எனக்காவது மிருச்சமாக மாறும், அங்கிருந்து விதைகள் காற்றுல பார்க்கலாம், இல்லை யாரை எடுத்துகிட்டு போய் போடலாம். இப்படிலாம் நடக்கும். இது இப்படியே ஸ்பிரிட்டாக ஸ்பிரிட்டாகி நம்ம மிகப்பெரிய ஒரு வனமாக மாறணும். ஆதியில் வாழ்ந்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த காட்டு வாழ்க்கை அவதார், அங்கே போகணும். அதுக்கான விதையாக முன்னெடுப்பாகவும் நம்ம எல்லாருமே இருப்போம். இப்போ நான் இன்னைக்கு நினச்சி அடுத்து நாம் சாகரப்புள்ளிலாம் முடிக்க முடியாது. எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் நான் உருவாக்கி வச்சு தான் போவேன். இதுதான் உண்மை. அதுக்கு எனக்கு ஒரு பையன் வந்தானால அவனையும் நான் அதுக்கு ட்ரெயின் பண்ணி தான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி என்னை பார்த்து அவனே அதுக்கு எதாவது பண்ணுவான். இதான் நடக்கு, இதான் லூப்பு. ஒரு சில ஃபேமிலியெலாம் பிடிச்சி வச்சுருவாங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் ஓ கோயில் மாட்டாண்டா ஊருக்கு நேர்ந்து விட்ட மாதிரி ஊருக்காக பேசிக்கிட்டே திரிக்கலான்னு அனுப்பி விட்டுருவாங்க. இதுதான் விதிங்க. இது நான் ஃபன்னாக ஜாலியாக சொல்லிட்டு போகிறது காரணம் என்னன்னா, உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தானே பிடிக்குது. ஒருத்தர் வந்து சிரித்த முத்தோடு ஜாலியாக பேசினோம்னு உங்களுக்கு பிடிக்குது. சீரியஸாக என்ன நடந்தது தெரியுமா, அங்கே கொண்டு விழுந்தது மாயன் கார்த்திக் குமாரா, மாயன் ஸ்டுடியோ கார்த்திக் ப்ரோ, உங்க வீடியோஸ்லாம் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க அவங்க பேச்ச கேட்டு தான் அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஸ்ரீங்க நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறோம், ஓகேவா ப்ரோ? உங்களை மாதிரி நானும் ஒரு உங்களுக்கு ஒரு தம்பி நினச்சிக்கோங்க, நீங்களும் ஒரு யூடியூபர், நானும் ஒரு யூடியூபர். ஸோ நம்மளுக்கு பஞ்சாயத்து தந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, நம்ம வந்து எஜுகேஷன் சின்ன கிளிப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு சில செகண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பயன்படுத்திருப்பேன். நீங்கள் சரி, நம்ம அண்ணன் தானே யூடியூப் தானே இருக்காப்ல, அதெல்லாம் பண்ண மாட்டாப்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் போட்டிருக்கேன். சரி, ஃபேர் யூஸ் பாலிசின்னு ஒன்று இருக்கும், நீங்கள் படிச்சிருக்கீங்க, நம்ம வீடியோஸ்லாம் போடுறீங்க, தெரியும். என்னடா அப்படி சரண்டர் ஐடியா, சேனலை திருப்பிலாம் கட்டி மேய்க்க முடியாது. திருப்பி நான் சேனல் ஆரம்பிச்சு நான் வந்துருவேன் அதுக்குள்ளேயே. ஸோ அதுக்காக அவருக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவரும் பார்த்தாலும் பார்க்கலாம், ஏதாவது கமெண்ட் ரெக்கமெண்ட் போகும். ஏன்னா யூடியூப்ல போகும், உங்க வீடியோஸ் ஒருத்தர் பயன்படுத்திருக்கான்னு போகும். அவர் பார்த்தாருன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாரு, நல்லது. ஆக்சன் இதை எடுத்துறாங்க. நம்ம ஃபேர் யூஸ் பாலிசி எடுத்துருவோம். எஜுகேஷனுக்காக தான், நம்ம மக்களுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் கவனிச்சு கடந்து போங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பண்ணிக்கலாம். அதில் போட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். உனக்குள்ள இருக்கிற வலிய என்னால உணர முடியுது. உனக்கு சாவு வேணுமா இல்ல வாழ்க்கை வேணுமா? இரவுல பயணிக்கிறவங்களை காப்பாத்து வேணும் எனக்கு சத்தியம் பண்றியா? திரும்பவும் வாழ்றதுக்கு வா. The choice is yours.